இடதரிமை ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள், நீண்ட நாள் போராட்டங்கள் இரண்டு, அந்த இரண்டிலும் இன்றைக்கு ஒரு முதல்கட்ட ஒரு வெற்றியை எனக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் தந்திருக்கிறது. ஒன்று, வன்னீர் சங்கத்தினுடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பெற வேண்டும். அந்த உயிர்நீத்த தியாகிகளின் குடும்பங்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கு அவரவர்களின் கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். ஏற்கனவே 10.5% இடஒதுக்கீட்டை வழங்கியமைக்காக கடந்த மாதம் கோட்டையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நான் இந்த வேண்டுகோளை வைத்தேன். ஆக அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 4 கோடி ரூபாயில் விழுப்புரத்தில் இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதும், ஏற்கனவே நான் வைத்த வேண்டுகோளான கோரிக்கையான அந்த குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அவரவர்களின் கல்வித் தகுதி அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து அதை ஏற்றுக்கொண்டு எனது பெயரையே குறிப்பிட்டு இன்றைக்கு அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்புக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் இது சமூக நீதி கோட்பாட்டின் கீழ் நடக்கிற ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார். அதற்காக அந்த தியாகிகளின் குடும்பம் சார்பாகவும் சமூக நீதி கோட்பாட்டை உள்வாங்கி பணி செய்கின்ற சமூக நீதி இயக்கங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறேன். இன்றும் போராட்டம் நடக்கிறது, நேற்று ஓமலூரில் நடத்தியிருக்கிறோம், அதற்கு முதல் நாள் ராமேஸ்வரத்தில் அந்த போராட்டங்களை தொடர்ந்து நான் நடத்தி வந்தேன். அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை அமைச்சரத்திற்கும் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பானம் ஒன்றும் தந்திருந்தேன். அதற்கு பதிலளிக்கின்ற வகையில் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் அந்த கவன ஈர்ப்பை தந்திருந்தார்கள். இன்றைக்கு இதற்கு பதிலளித்த மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த புள்ளி விவரங்களை எடுத்து, அதாவது 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாநகர பகுதிகளிலே சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது, ஆனால் இந்த சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு ராப்பகல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்களை சந்தித்து 48 சுங்கச்சாவடிகளையும் 10 ஆண்டுகளில் தொடர் செப்டம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலே முற்றுகையிட்டு அதற்கான பல வழக்குகளை நானும் என் கட்சி தோழர்களும் சந்தித்திருக்கிறோம். அதற்கு ஒரு சிறு ஆறுதல் அளிக்கின்ற வகையில் மாநகர எல்லைக்குள் இருக்கிற இந்த 5 சுங்கச்சாவடிகளும் உடனடியாக அகற்றப்படுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்டணத்தை வசூல் செய்வதை தற்போது நிறுத்தியிருக்கிறோம் என்று சொல்லி விரைவில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த சுங்கச்சாவடிகளை குறைப்பதற்கு, கேரளாவில் இருக்கிறது மொத்தம் 4 சுங்கச்சாவடி தான், இந்தியாவில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் 4 சரிபாதிக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் இருக்கிற மாநிலம் தமிழகம். 48 சுங்கச்சாவடி தற்போது இயங்குகிறது. இது இல்லாமல் கூடுதலாக 10 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கடலூற்று விருத்தாச்சலம் சாலையில் 2 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் சாலையில் 1 சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வசூல் கட்டணத்தை வசூல் செய்வதற்கு தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சூழலை எல்லாம் நம்முடைய தமிழக அரசுக்கு கொண்டு வந்த பிறகு அதை கனிவோடு பரிசீலித்து இந்த 48 சுங்க கட்டண சாலைகளில் இருக்கிற சுங்கச்சாவடிகளை குறைப்பதற்கும் இந்த மாநகர எல்லைக்குள் வருகின்ற 5 சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உடனடியாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்படும், மத்திய அரசை சந்தித்து இதை வலியுறுத்தப்படும் என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. பத்திரிகையாளர்கள், காவல்துறை நண்பர்கள், நீதியரசர்கள், அரசியல்வாதிகள், ஆம்புலன்ஸ் எல்லாருக்குமே தொந்தரவு கொடுக்கின்ற, குறிப்பாக குன்றர்களை ரவுடிகளை வைத்துக்கொண்டு அராஜக வசூல் செய்கின்ற இந்த சுங்கச்சாவடிகள் அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள். அதை இன்றைக்கு அரசு முதல்கட்டமாக இந்த நடவடிக்கையை செய்திருக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய லாரி அசோசியேஷன் அவங்க சொல்கிறாங்க இந்த சுங்க கட்டணத்தை நாங்கள் மொத்தமாக கட்டிடுறோம்,
दयवचावे अगटेंगे इतनी डीसल से रेयर तेमान वी ना स्रम प्रच्छे आग मदरूक सदिपुर वेगोल नम्बे तमिलना लारी उ अड़ती कट मुन से सुंगचावड़ तमिलनाटे अगटवेंटों कूड़ल वसूल के तयारिक सुंगचावड़ तमिलनाटी अमेर तक वेगोले व्यक மணிமண்டபம் அவர்களுக்கான வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இந்த சுங்கச்சாவடிகள் ஐந்து அகற்றப்படும் 48 சுங்கச்சாவடிகள் இனி குறைக்கப்படும் என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகளுக்கும் இதற்காக நான் மட்டும் சிறை செல்லவில்லை என் கட்சி சேர்ந்த ஆயிரக்கணக்கான தோழர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி இறங்கி வருகிறோம் அதனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இரண்டு அறிவிப்புகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்று இந்த செய்திகளை இந்த போராட்டங்களை ஊடகங்களில் தொடர்ச்சியாக வெளியிட்டு விவாதங்களிலே என்னை उन्नी வணக்கம்।